வணக்கம். வில்லை படைப்பு, வில்ல வழிபாடு. வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நமக்கான கடமை ஏராளம். காலையில் எழுந்தவுடன் அதுக்கான பணிகளும் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட காலக்கட்டத்தில் நம் இறைவனுக்கு பூஜை செய்வது இயலாத காரியமாக இருந்தாலும், நம்மை படைத்த இறைவனுக்காக ஒரு 5 நிமிடமாவது ஒதுக்கி எளிய முறையில் பூஜை செய்வது நம் கடமைதான். பூஜை அறையை சுத்தம் செய்வது. முதலில் நாம் பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். முதல் நாள் நாம் இறைவனுக்கு பூஜை செய்திருப்போம் அல்லவா? அந்த பழைய பூக்கள், பழைய ஊதுவதி சாம்பல் ஆகியவற்றை முதலில் சுத்தம் செய்து புதிய தோற்றத்தை உண்டாக்க வேண்டும். அபிஷேகம். ஆகவே நம் வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் பஞ்ச பாத்திரத்தில் உள்ள நீரை பூவால் எடுத்து இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். நாம் அப்படி செய்யும் பொழுது சமர்ப்பியாமி என்று கூறி அபிஷேகத்தை முடித்து விடலாம். பூக்கள். இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது முக்கியமான ஒன்று பூக்கள் தான். தினசரி என்ன மலர் கிடைக்கின்றதோ அதை வைத்து இறைவனுக்கு பூஜிக்கலாம். மலர்களை வைத்து இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது அந்த இறைவனின் நாமத்தை நாம் வாயால் கூறி வைக்கலாம். நெய்தீபம். நெய்தீபம் என்பது நெய்தீபம் ஏற்றி நம் கைகளால் எடுத்து இறைவனை நோக்கி 3 முறை சுற்ற வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது இறைவனை நம் மனத்தாறு நினைத்து கொள்ள வேண்டும். நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் என்பது நாம் சமைத்துதான் வைக்கும் என்பது இல்லை. கற்கண்டு, சர்க்கரை, பல வகைகள் எதனால் உங்களால் முடியுமோ அதை வாங்கி வைக்கலாம். நெய்வேத்தியம் படைக்க பொழுது பூவினால் 1 சொட்டு தண்ணீரை எடுத்து நெய்வேத்தியத்தை 3 முறை சுற்ற வேண்டும். ஆரத்தனை. கற்பூர ஆரத்தனை நாம் ஆரத்தனை என்பது கூறுவார்கள். நாம் செய்யும் பூஜையின் இறுதி காட்டுதல் கற்பூர ஆரத்தனை. கற்பூர ஆரத்தனை நம் இறைவனின் நோக்கி பாலமாக சுற்ற வேண்டும். நாம் அப்படி செய்யும் பொழுது சமர்ப்பியாமி என்று கூறி சுற்றலாம். தீபம் தானாவே அமைய வேண்டும். நம் கைகளால் அமைக்க கூடாது. நன்றி.